ஹாய் வீவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஆர்கிட் மீ கிச்சப் செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஹாய் கவன் கவான் ஹரினி கித்தன மசா ஆர்கிட் மீ கிச்சப் இனிடிய பஹான். இந்த மீ வந்து பெரிய மீ, ஆர்கிட் மீ பாருங்கள். இனி மீனி மீ புசா மீ குனேன் ஜுகா அது மீ புசா கிட்ட பங்கு ஆர்கிட் மீ. ஓகே, இந்த மீயை வந்து சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. கிட்ட சுச்சி கம்மி. நான் வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கேன். தம்பில் காஸ் கிலோ மீ. அப்புறம் சையூர் வந்து சவி ஜப்போன் எடுத்திருக்கேன். சவி ஜப்போன் உங்களுக்கு எவ்வளோ சையூர் போடணுமோ தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சையூர் சசுவாயம் தாண்ட அண்டனா பஞ்சா வஞ்சா கடனை குறாங் குறாங். ஓகே, பூண்டு வந்து 10 பல் பூண்டு வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். கிட்ட பக்கம் சுப்புலோ உள்ள பாவம் போட்டே கிட்ட பத்தம் பத்து கிச்சு கிச்சு. அப்புறம் ஃபிஷ் கேக் வந்து வெட்டி வச்சுருக்கேன், ஒரு 3 ஃபிஷ் கேக். ஃபிஷ் கேக் திக கிட்ட பத்தம் கிச்சு கிச்சு. அப்புறம் சோள மாவு 2 கரண்டி. அப்புறம் ஜாகும் சுடு சுடு மக்கா 2 சுடுவேன் கவன் கவன். அப்புறம் கிச்சப் மனிசு கிச்சப் சோசிரம் சோசிரம் கிச்சப் பக்கா கிச்சப் பக்கா. தண்ணி வந்து தேவைக்கேற்ற மாதிரி. ஆயே சிக்கே சசுவாயம் தாண்ட அனிடிய பாம்பான். ஓகே, என்ன நல்லா சூடேறிச்சு, வாங்க நம்ம செய்யலாம். அனிடிய கவன் கவன் மின்யா கிட்டே இந்த பனாஸ் ஜோ கிட்ட போய் மசா. ஓகே, முதல் பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. Masukkan bawang putih, gaulkan dengan minyak. Okin mie goreng ini kita tak pakai bawang apa-apa, cuma pakai bawang putih aja. Arca mulai kalau sendiri ini mie wenda. Enaklah wasa hari ke kedingin ya. ஓகே, நல்ல வாசம் வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ஃபிஷ் கேக் போட்டுக்கலாம். எனக்கு இது மசுக்கான் ஃபிஷ் கேக். Kalau sesiapa nama masuk ayam tu boleh masuk ayam. இது நல்லா எண்ணெயோடு நல்லா வதக்கிக்கோங்க. கோல் கண்ணுங்க மீனா. இது நல்லா வதங்கிருச்சு, இப்போ நம்ம இதோட மீ போட்டுக்கலாம். மீ பழம் போட்டு ஃபிஷ் கேக் நச்சுக்கு மசா சிக்கன கிட்ட மசோக்கா மீ ஹாக்கின் மீ கவுன் கவான் மீ மீ ரொம்ப பெட்டா ஹாக்கின் மீ sekarang kita masukkan air. தண்ணி வந்து தேவைக்கேற்ற மாதிரி ஊத்திக்கங்க. ஆயே தச்சுக்கோ வந்தா நான் இந்த மங்கல வந்து 2 மங்கு தண்ணி ஊத்துறேன், ஏன்னா மீ வேவணும். ஆயே நீங்க terlalu banyak sangat bagi mie itu masak. Oke, adoro வந்து நம்ம கட்டி கிச்சப்போம். Sekarang kita masukkan kicap pekat. Oke, கட்டி கிச்சப் வந்து தேவைக்கேற்ற மாதிரி கலந்துக்குங்க. கிச்சப் பக்கா sedikit sesuai untuk anda aja. நான் 2 டீஸ்பூன் அளவு ஊத்துறேன். இதில் வந்து கிச்சப் மணிஸை சேர்த்துக்குங்க. கிச்சப் மணிஸ் இல்லை கிச்சப் மணிஸ் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து உப்பு போட வேணாம், இதில் வந்து உப்பு எல்லாம் இருக்குது. நல்லா கொதி போடுங்க. இப்போ நல்லா கொதிக்குது, அது மேலே நம்ம சையூர் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிருவோம். நல்லா மண்டிடி கிட்ட மசுக்கலாம் சையூர். இந்த பக்கம் சையூர் சவிஞ்சு பூனை கவான் பார்த்துட்டோம்.
இதோட நம்ம சாஸ் தேரம் சேர்த்துறலாம் ஓகேவா சரி மசகன் சாஸ் தேரம் Sekarang kita bancuhkan tepung jagung. Kita masukkan tepung jagung kita bancuh. Tepung jagung ini dibuat untuk pekat. Baru nalar cek air sih. Nampol air. Kawan-kawan, ini dah siap. Okey. Okey, nampol ada okey mie ready air sih. Parang eh. Ini dia kawan-kawan, kita mie hoki mie kicap dah siap. Ini kunci nanti bela dah. Orang pada ini jam sebela dah. Ini nampol sihir deh. Ninggalan di rumah try puni parang eh. Kandi pan nalar ko. Ini tak panjang masa kita nak masak ni sehingga 15 minit sahaja. Anda pun boleh cuba rumah anda, enjoykan keluarga masing-masing anda. Hokkien mee memang best. Dalam ni kalau siapa-siapa nak campur ayam pun boleh. Okay, sekali terima kasih. Okay, bye-bye.